லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா பெசன்ட்நகர் பீச் போயிருந்துன்னு ஊருக்கே தெரியும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோ போட்டோம். சரி, இந்த ஒரே ஒரு வாலிபாலை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பத்து கிளாஸ் நிற்க வச்சிருப்பாங்க. அந்த பத்து கிளாஸ் அடிச்சுனா இங்கே வந்து பெரிய சைஸ் பாண்டா பொம்மை ஒன்று இருக்குது. இந்த பாண்டா பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா தருவோம் அப்படின்னு சாரிங்க, பாண்டா பொம்மை இல்லை அந்த பொம்மை பழகிது, அது இது ஒரு பேர். அந்த பொம்மை தரேன்னாங்க. நான் இப்போ பவுலிங் போட்டு வரவா அப்படிங்கிறத அங்கேருந்து அசிங்கமாக உனக்கு கேட்டார் போய்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக வந்து இப்போ அடிக்கிறான் பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த தம்பி நிற்க வச்சு பார்த்தா ஒரே அடியில் பத்து கிளாஸும் தரண்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கிற தெய்வத்தெல்லாம் வேண்டி அடித்தேன். அடேங்கப்பா என்னடா இது, ஏழு கிளாஸ் போச்சு மூணு கிளாஸ் அப்படின்னு வந்து அந்த அக்கா வாயில் கை வச்சிட்டாங்க. என்ன இதில் பிரச்சனை அப்படின்னா எட்டு கிளாஸ் விந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது தருவோம். எங்கே பாருக்கா விந்துச்சுக்கா இன்னொன்று தருவீங்களான்னு கேட்டேன். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கா இது ஆறு பேசுவா தாங்கன்னு சொன்னால் தரமாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பால் வாங்கி நம்ம போட்டுடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி டமால் அடித்தேன். திரும்ப அதே மூணு கிளாஸ் நின்றுச்சு. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா கீ போட்டு கம்போர்டு ஓட்டிக்கிறீங்களா, எனக்கு உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன். இல்லைப்பா தம்பி நல்லா நீங்கள் கூட தொட்டு பார்த்துப்பா இல்லைப்பா அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு.